கண்ணபுரங்கிற ஊர்ல சோமையாங்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவர் நாலு பேருக்கு உதவி செய்யறவர். யாராச்சும் கஷ்டத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சா இவர்கிட்ட இருக்கோ இல்லையோன்னு கூட பாக்காம உதவி செய்யறவர். ஒரு நாள் அவரோட மனைவி அவர்கிட்ட சொன்னாங்க, என்னங்க இந்த மாசமும் சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு வரலனா எப்படி குடும்பம் நடத்துறது? நீங்களே சொல்லுங்க. அது இல்ல கமலா, சின்ராசோட பொண்ணு பாவம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா இல்லையா, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த பணம் இல்லையா, அதனாலதான் என்னோட பணத்தை அவனுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேம்மா. இந்த மாசம் இருக்கிறத வச்சு நம்ம வண்டியை ஓட்டுவோமே, அடுத்த மாசம் சம்பளத்தை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், வேண்டியதை வாங்கிக்கலாம். சரியா போச்சு, போன மாசமும் இதே கதையை தான் சொன்னீங்க. என்னங்க இதெல்லாம், இப்படியே போச்சுன்னா இந்த குடும்பத்தை என்னால நடத்த முடியாது அப்படின்னு கோவப்பட்டுட்டு உள்ள போனா சாரதா. ஆனா சாரதா கூட சுயநலம் இல்லாத ஒரு நல்ல பொண்ணு, கணவனுக்கு ஏத்த மனைவி. இப்படி போய்கிட்டு இருந்த வாழ்க்கையில ஒரு நாள் சோமையா அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஷூரிட்டி கையெழுத்து போட்டாரு. கொஞ்ச நாள்லயே அந்த ஆளு பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான். அதனால சோமையாவோட வேலை பணம் இதெல்லாம் போய் ரோட்டுக்கே வந்துட்டாரு. அப்ப அவரோட மனைவி சோமையா கிட்ட, கவலைப்படாதீங்க, நல்லது செய்ய போய் கெட்டது நடந்துருச்சு அவ்வளவுதான். இது இந்த கடவுள் நம்மள சோதிக்கிறாருன்னு நினைச்சுப்போம், இதை நம்ம கடந்து வரணும், இப்படி சோர்ந்து உட்காரக்கூடாதுங்க அப்படின்னு கணவனுக்கு தைரியம் சொன்னான். இப்படி கஷ்டத்துல கூட தட்டி கொடுக்கிற மனைவிக்காக எப்படியாவது எழுந்து நிக்கணும்னு சோமையா தன்னோட மனைவி கிட்ட, சாரதா நான் போய் அந்த குப்பையில இருக்கிற பிளாஸ்டிக்கை எல்லாம் பொறுக்கி போட்டு அதுல கிடைக்கிறத வச்சு சாயந்தரம் ஏதாவது வாங்கிட்டு வர அப்படின்னு சோமையா ஒரு கோணி பைய எடுத்துக்கிட்டு போனாரு. எங்க பார்த்தாலும் ஒரு பிளாஸ்டிக் பொருள் கூட கிடைக்காததுனால சோமையா மனசுக்குள்ள, வேலை இல்லாதவங்களாம் இப்படி பிளாஸ்டிக் பொறுக்கிற வேலையே பண்றாங்க, அதனாலதான் ஒரு பிளாஸ்டிக் கூட கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஒரு குப்பை தொட்டி கிட்ட பார்த்தாரு. அங்க பிளாஸ்டிக்கு பதிலா ஒரு பழைய ஃப்ரிட்ஜ் பாழடைஞ்சு அங்க கடந்துச்சு. அத பார்த்து சோமையா மனசுல, இது எப்படி வேலைக்காக போகுது, பழசா கிடக்குது, ஃபுல்லா துரும்பு பிடிச்சிருக்கு, இதுல இருக்கிற பிளாஸ்டிக் கூட வேலைக்காகாது, எல்லாம் மக்கி போச்சு அப்படின்னு நினைச்சு அந்த ஃப்ரிட்ஜை திறந்து போட்டுட்டு அப்படியே போனாரு. இன்னொரு குப்பை தொட்டிக்கு போனா அதே ஃப்ரிட்ஜ் அங்கேயும் இருந்தது. அப்ப சோமையா மனசுக்குள்ள, என்னது இது, இது மறுபடியும் எப்படி வந்துச்சு, அட இதுவும் அதே ஃப்ரிட்ஜா இல்ல வேற ஒண்ணா அப்படின்னு உள்ள திறந்து பார்த்தாரு. இதுவும் அதே ஃப்ரிட்ஜுங்கிறதால அதை விட்டுட்டு வந்துட்டாரு. அப்புறம் இன்னொரு இடத்துல அதே மாதிரி குப்பை தொட்டில அதே ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. சோமையா ரொம்ப ஷாக் ஆகி மனசுக்குள்ள, என்னது இது, நான் எங்க போனாலும் இது என்ன ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு, சரி சரி இதை எடுத்துட்டு போய் நல்ல ரேட்டுக்கு வித்துடலாம், எப்படியோ இன்னைக்கு பிளாஸ்டிக்கும் நமக்கு கிடைக்கல அப்படின்னு நினைச்சாரு. அதுக்கப்புறம் அந்த பாழடைஞ்ச ஃப்ரிட்ஜ தலை மேல வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு அத வீட்டுக்கு எடுத்துட்டு போனாரு. அதை இறக்கி வச்சுட்டு மனைவி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னாரு. இதுதான் நடந்தது சாரதா, என்னவோ இந்த பழைய ஃப்ரிட்ஜ் என்ன பின்தொடர்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட டோரை திறந்ததும் அதுல இருந்து கட்டு கட்டா நோட்டுங்க கும்பல் கும்பலா தங்க காசு வந்துச்சு. அத பார்த்து அந்த தம்பதி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, கூட அதிர்ச்சியும் ஆனாங்க. கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் ஷாக்ல இருந்து வெளியே வந்து, சோமையா சாரதா என்ன ஒரு தடவை கேளு, இதெல்லாம் கனவா நனவான்னு தெரியலையே. இது கனவுலாம் இல்லைங்க, நம்ம அதிர்ஷ்டம் தான், இவ்வளவு நாள் நம்ம செஞ்ச புண்ணியம் சும்மா போகலங்க, இந்த ஃப்ரிட்ஜ் ரூபத்துல நம்மள தேடி நம்ம வீட்டுக்கு தேடி வந்திருக்குங்க, இதுதான் அந்த கடவுள் நமக்காக காட்டுன அந்த வழி அப்படின்னு சொன்னா சாரதா. அன்னையில இருந்து அந்த மேஜிக்கல் ஃப்ரிட்ஜ்ல இருந்து கிடைச்ச பணத்தை சந்தோஷமா செலவு பண்ணி சோமையா தம்பதி பெரிய பணக்காரங்களாகி நிம்மதியா வாழ்ந்தாங்க. கோவில்பட்டிங்கிற ஊர்ல அந்த ஊர் எம்எல்ஏ பூபதி இருந்தாரு. அவர் ஒரு கோவக்காரர், எப்ப பார்த்தாலும் கோவத்துல முடிவெடுத்து ஒருவேளை அந்த முடிவு தப்பா இருந்துச்சுன்னா அப்புறமா கவலைப்படுவார். ஒரு நாள் அவரோட மேனேஜர் பூபதி கிட்ட, அன்னைக்கு நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அவ மேல இருக்கிற கோவத்துல லேண்ட் வாங்கினீங்க, அந்த லேண்ட்ல ஏகப்பட்ட கடன் இருக்கு தெரியுமா சார்? ஆமா அப்பா மேனேஜர், அன்னைக்கு கோபத்துல ஏதோ பண்ணிட்டேன், சரி சரி எல்லாம் தலை எழுத்துப்படிதான் நடக்கும், அதை விட நஷ்டமான பணத்தை எப்படி ரெக்கவரி பண்றதுன்னு உட்காந்து யோசி அப்படின்னு சொன்னாரு. இப்படி எவ்வளவு அடிபட்டாலும் தன்னோட கோபத்தை மட்டும் குறைச்சிக்கவே இல்லை, கோபத்துல முடிவெடுக்கிற பழக்கத்தை மட்டும் அவர் விடவே இல்லை. இதனால அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் எம்எல்ஏ மேல பயங்கர கோபம் வந்துச்சு.
அதனால அவரை பத்தி பேசினாலே திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஓட்டு போடணும்னு வரும்போது பணத்தை வாங்கிட்டு மறுபடியும் அவர்க்கே ஓட்டு போடுவாங்க. ஒரு நாள் ரெண்டு பேரும் எம்எல்ஏ பத்தி பேசினாங்க. ஆனா நம்ம எம்எல்ஏவுக்கு என்னைக்கு புத்தி வரும்னு தெரியவே இல்லடா. நம்ம ஊரோட ஸ்கூலு போல போலன்னு விழற மாதிரி இருக்கு. பணத்தை வாங்கிக்கிட்டு இன்னும் சரி பண்ணல. ஆமாடா, இந்த ஆளு பயங்கரமான கோவக்காரரு. இந்த மாதிரி ஆளை போய் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் பாரு. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருந்தது அந்த ஊரை சேர்ந்த ரவிங்கிறவன் காதுல விழுந்துச்சு. அவன் எப்பொழுதுமே வழி தவறி போனதுனால கோபம், ஏதாச்சும் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்கிறதால ஊர் மக்கள் கிட்ட வந்து, எங்க பாருங்க அந்த எம்எல்ஏவை நீங்க இப்படி திட்டிக்கிட்டு இருக்கிறதுனால ஒண்ணும் நடக்காது. அவனை எதிர்த்து நமக்கு தேவையானது செஞ்சுக்கணும். அதுதான் சரி. அது செய்யறதுக்கு எம்எல்ஏவை எதிர்த்து யார் நிக்க போறதுப்பா? அந்த தைரியம் இங்க யாருக்கு இருக்கு சொல்லு. உங்களுக்கு எம்எல்ஏ கிட்ட பேசுறதுக்கான தைரியம் இல்லனா உங்க தரப்புல நான் பேசுறேன். நம்ம பிரச்சனை முடியற மாதிரி பண்றேன். ஓ, அது செய்ய பின்னாடி நாங்க இருக்கோம்பா அப்படின்னு ஏத்தி விட்டு ரவிய அந்த எம்எல்ஏ கிட்ட அனுப்பி வச்சாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா ரவி கேட்ட கேள்வி எல்லாம் கேட்டு எம்எல்ஏக்கு கோவம் வந்துருச்சு. எம்எல்ஏ அவ கிட்ட, ஒரே முட்டாள், ஊர்ல எவனுக்கும் இல்லாத வலி உனக்கு வந்துருச்சா? என்னையே எதிர்த்து நிக்கிற அப்படின்னு கோவப்பட்டு தன்னோட வேலைக்காரங்களை வச்சு அடிச்சாரு. அந்த அடியாளுங்கெல்லாம் ரவியோட காலை உடைச்சிட்டாங்க. அதனால ரவி ஊனமாயிட்டான். இப்படி ஊனமான ரவிய பார்த்து அந்த ஊர் மக்கள் அவங்க கிட்ட, எம்எல்ஏவை எதுக்காதன்னு அப்பவே சொன்னோம், நீ கேக்கல. இப்ப பாத்தியா, இனிமே எப்படி வாழ போற? இப்படி தனக்கு பின்னாடி இருக்கிறேன்னு சொன்னவங்க பிளேட்டை மாத்தி பேசினாங்க. ஆனாலும் ரவி இதையெல்லாம் பார்த்து சலைக்காம சின்ன வியாபாரம் பண்ணான். மூங்கிலால சின்ன சின்ன பொம்மைகள் வாகனங்களை செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தான். யாரையும் எதிர்பார்க்காம வாழ்ந்து வந்தான். அந்த நேரத்துல எம்எல்ஏவுக்கு அசல் விஷயம் தெரிஞ்சு ரவி கிட்ட வந்தாரு. இங்க பாரு ரவி, இந்த ஊர் மக்கள் எல்லாம் உன்னை ஏத்தி விட்டுதான் என்கிட்ட அனுப்பியிருக்காங்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, அவங்களே உன்னை எப்படி எல்லாம் பேசினாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்குதான் வந்திருக்கேன். என்ன மன்னிச்சிருப்போம், உன் கால் என்னால போச்சுங்கிறதால நானே உனக்கு உதவி பண்றேன். உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. எனக்கு எதுவும் வேண்டாங்க. ஊர் மக்களுக்கு அவங்க பிரச்சனையை தீர்த்து கொடுங்க போதும். என் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரவி சொன்னதுனால அந்த ஊர் மக்கள் தலை குனிஞ்சு நின்னாங்க. தன்னோட சுயநலம் பயத்தால ஒரு இளைஞனுக்கு நடந்த அநியாயம் புரிஞ்சுது அவங்களுக்கு. ஆனா ரவி புத்திசாலிங்கிறதால அவனோட மூங்கில் பொம்மைகளை ஆன்லைன்ல வித்துக்கிட்டு தன்னோட வாழ்க்கைய நிம்மதியா வாழ்ந்துகிட்டு வந்தான். யார் கையையும் ஏந்தாம சம்பாரிச்சுக்கிட்டு வந்தான். எம்எல்ஏ கூட தன்னோட தப்ப புரிஞ்சுக்கிட்டு அந்த ஊருக்கு செய்ய வேண்டிய நல்லதையெல்லாம் ஒவ்வொன்னா செய்ய ஆரம்பிச்சாரு. இவ்விதமா ஒரு இளைஞனோட மனப்பான்மை ஒரு ஊரையே மாத்துச்சு. அவனோட கடின உழைப்பு அவன் வாழ்க்கையையும் மாத்துச்சு.